வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் பார்க்க போகிறது சுவையான அருமையான கோதுமை பக்கோடை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கோதுமை பக்கோடை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அரை கிலோ கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம், அதாச்சும் மாவு சோடா. 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை 1-2 இப்படி நசுக்கி வச்சுருக்கோம், அது சேர்த்திக்கலாம். 1-3 பச்சை மிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். 1-5 பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை சேர்த்து பக்கோடா பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடலை மாவே பக்கோடா போட்டு சாப்பிட்றதுக்கு கோதுமை மாவில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு பக்கோடாவை சூப்பராக இருக்கும். இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நிறையா விடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க, பக்கோடாக்கு பிசைகிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே கோதுமை மாவு போண்டா, கோதுமை மாவு பஜ்ஜி நிறையா போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதையும் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக டிடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இதுக்கு கொஞ்சம் ஆனியன் அதிகமாக தான் தேவைப்படும். பக்கோடானாலே ஆனியன் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ தொட்டு தொட்டு இது பண்ணிக்கோங்க. கையில் வரலோ கிள்ளி கிள்ளி போடுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. இதை நம்ம பக்கோடா மாதிரி உதிர்த்த முடியாது, இது கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம கிள்ளித்தான் போட்டாகணும். ஆனால் நீங்கள் இதை 1 வாரம் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் நிறையா செஞ்சு செம்பட்டத்தில் போட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். 1 வாரம் அளவுக்கு நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது வேக கொஞ்சம் லேட்டாகும். ஸோ நல்லாவே இதெல்லாம் சடசடப்பெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. அப்போ தான் நம்ம நல்லா 1 வாரம் வச்சு சாப்பிட முடியும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம நிறையா பேட்ச் போட்டாச்சு பாருங்கள், சுத்தமாக எண்ணெயே இழுக்கலை. வா, நம்மளோட சூப்பரான கோதுமை பக்கோடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்போ நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கோதுமையிலேயே நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கோம், அது எல்லாம் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக தரேன், பாருங்கள் கண்டிப்பாக. இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.